புதுதில்லியில் சாதர்பூரில் உள்ள சர்தார் படேல் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்தார் அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து இருநூறு படுக்கைகளுடன் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த மையத்தின் தயார் நிலை குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் திருப்தி தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றை முறியடிக்க ஏதுவாக மத்திய அரசு பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தில்லி மாவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினரும் இணைந்து பத்து நாட்களில் மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்தார் இந்த மையத்தில் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுக்களை அமைச்சர் தெரிவித்தாா் மேலும் அந்த மையத்தில் சிகிச்சை பெற்றுவரும் கொரோனா நோயாளிகளிடமும் அவர் கலந்துரையாடினார் அவர்களின் உடல்நலம் மற்றும் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் சமையலறை பகுதிக்கும் சென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மையத்தில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை முறையிலான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த முப்பதற்கும் மேற்பட்டோர் தன்னார்வலர்களுடன் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடினார் அவர்கள் கொரோனா தடுப்புப் பணிகளில் மத்திய அரசுடன் இணைந்து சேவையாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்